ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி தீபாவளி நம்ம தளபதிக்கும். ஸோ எல்லாருக்கும் பார்த்தோன்னா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாளில் ஒரு முக்கியமான மிக மிக ரொம்பவுமே ஒரு நல்ல நியூஸோடு பார்த்தோன்னா இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ தான் அது. ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு மேபி முதலே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பயங்கரமான ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்ன அப்படின்னா, மாநாடு நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் கடந்துருச்சு. ஸோ இந்த மாநாட்டை தளபதி பார்த்தோன்னா வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டார் அப்படிங்கிறதுல ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வழக்கமாக மாநாடு அப்படின்னா கோட்டரு கோழி பிரியாணி பணம் இதெல்லாம் கொடுத்து கூட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் கூட்டத்தை கூட்டி அதுவும் மற்ற மாநாட்டுக்கு வர்ற அளவுக்கும் தாண்டி அதிக அளவில் கூட்டத்தை கூட்டினதே தளபதியோட முதல் வெற்றி. ஸோ நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக ஒரு முதல் வெற்றியை பதிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி மாநாடு நடந்த அந்த விக்கிரவாண்டி சாலையில் சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கடைகள் பெருங்கடைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னா மிகப்பெரிய லாபம் ஈட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் பக்கோடா சில்லி போடுற கடைகள், லெமன் சோடா விற்கிறவங்க, ஐஸ்கிரீம் விற்கிறவங்க, தண்ணி பாட்டில் விற்கிறவங்க, இந்த மாதிரி பொரி உருண்டை மக்காச்சோளம் இந்த மாதிரி சிறு சிறு வியாபாரிகள், அதுக்கப்புறமா அந்த சைடு இருக்கிற சில கடைகள். ஸோ இங்கே எல்லாருக்குமே பார்த்தோன்னா அதிக அளவில் வருமானம் கிடச்சிருக்கு இந்த மாநாட்டு மூலமாக. ஸோ இந்த தீபாவளி அப்படிங்கிறதே அவங்களுக்கு பார்த்தோம்னா தளபதி அவர்கள் நடத்தின அந்த மாநாடு மூலமாக தான் அப்படிங்கிறத அவங்களே பார்த்தோன்னா அஃபீஷியலாக பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தோம்னா அவங்களை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க, அப்போ பார்த்தோம்னா அவங்க அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாநாடு இந்த தீபாவளிக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அந்த இந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கே அதுதான் காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. இதையெல்லாத்தையும் தாண்டி ஒரு மாநாடு அப்படின்னாலே அந்த மாநாட்டுக்குள்ளே டெஃபினட்டாக பார்த்தோம்னா பீர் பாட்டில் குவாட்டர் பாட்டில் அப்படின்னு அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அதுக்கே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து தனியாக ஆளுங்களை வச்சு அங்கங்கே பொறுக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்த சம்மந்தப்பட்டவங்க இல்லை அப்படின்னா அந்த மாநாட்டு நடத்தினவங்களே பார்த்தோம்னா யாராவது விட்டு அந்த மாதிரி பொறுக்க வைப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாட்டை பொறுத்த வரைக்குமே அப்படி எந்த ஒரு பாட்டிலுமே பார்த்தோம்னா அந்த மாதிரி அங்கே கிடையவே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தோம்னா எல்லா இளைஞர்களுமே எந்த ஒரு மதுபாட்டுகளும் அங்கே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சதே இந்த மாநாட்டினோட முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க வந்து மற்ற பக்கம் ஒயின்சா பக்கம் எல்லாம் போனாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடித்தாங்க அப்படின்னு நியூஸ்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அவங்க தனியாக என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் விட மாநாட்டு திடலுக்குள்ளே இந்த மாதிரியான அட்டூழியங்கள் குடிச்சிட்டு வந்து இப்படி பிரச்சனை பண்ணாங்க, பாட்டில் உடச்சிட்டாங்க, பாட்டில் நிறைய கிடக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கேங்க்கும் இன்னொரு கேங்க்கும் தகராறு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. மிக முக்கியமாக இங்கே வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருந்தும் கூட அங்கே யாருக்குள்ளேயுமே பார்த்தோன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாருமே தளபதியோட ரசிகர்கள், தளபதியோட தொண்டர்கள் எல்லாருமே நம்ம ஒன்று தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருந்தது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு தளபதி பார்த்தோன்னா மாநாட்டை தொண்டர்கள் வச்சு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காரு. ஸோ மற்ற மாநாட்டுக்கு இல்லாத ஒரு பெருமை காசு கோட்டரு கோழி பிரியாணி கொடுக்காமல் கூட்டினது ஒன்று, இன்னொன்று இந்த மாதிரியான பாட்டில்கள் இல்லாமல் தகராறுகள் இல்லாமல் பண்ணது இது ஒன்று. ஸோ இது ரெண்டும் தான் மெயினான விஷயம். அதை வந்து எதுவும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிஞ்சது இந்த மாநாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஸோ இதுவே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும் இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸில் அஃபீஷியலாக பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர்லாம் போட ஆரம்பிக்கும் போது இது இன்னும் மக்கள் மத்தியில் நிறையா பரவறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லார் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல நம்ம பேசலாம் அப்படின்னா சரியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான மாநாட்டம் நடத்தின தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கும் புஷியானந்த் அவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணாமல் போன தொண்டர்களுக்கும் பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்மளும் தேங்க் பண்ணியாகணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாநாட்டமும் ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் பார்த்தோம்னா நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஹாப்பி. ஸோ அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி தீபாவளி தீபாவளி ஸ்பெஷலாக இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பார்க்கும்போது செம்ம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். இதே வந்து திமுக இருக்காங்களே ஆளும் கட்சியாக இருக்கிற இந்த திமுக இந்த நாள் என்ன நடக்கும் தெரியுங்களா? இன்றைக்கி ஒரே நாளில் மட்டுமே தீபாவளியோட விற்பனை காரணமாக மது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 150-200 கோடி வரைக்கும் கிராஸ் ஆச்சு அப்படிங்கிற நியூஸ் டெஃபினட்டாக நாளைக்கு நாளானிக்குள்ளே வரப்போகுது. ஒரே நாளில் 200 கோடி 150 கோடி அப்படிங்கிறது மது விற்பனையில் சாதனையாக்க போகுது. இதுதான் திமுகவோட அரசியல், தளபதியோட அரசியல் இது ரெண்டுக்கும் பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டை பற்றி நீங்கள் எப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.